அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய வாழ்க்கையில் கஷ்டம் என்பது போவே மாட்டேது, என்னை சுற்றி எப்பயுமே கஷ்டம் மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்குது. இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் நான் சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே இல்லை. என்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் எனக்கு எதிராக தான் நடக்குது, எனக்கு எதுவுமே வந்து சாதகமாக நடக்க மாட்டேது. அதனால் நான் பலவாட்டி வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய வாட்டி மாத்திரை சாப்பிட்ருக்கேன், பலவாட்டி வந்து தூக்கு போட்டுக்கலான்னு போயிருக்கேன், பலவாட்டி என்னோடய கையை கிழிச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல பேர் சொல்கிறத கேள்விப்படுறோம். இன்னும் பல பேர் என்ன அப்படின்னா, நான் எதிர்பார்த்த பையன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி பெண்களும், நான் எதிர்பார்த்த பொண்ணு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் சூசைட் பண்ணிக்கிறேன், இந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான், அந்த பொண்ணு கூட இல்லைன்னா என்னடா என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சூசைட் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். இன்னும் பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல, நான் பெரிய லெவலில் எனக்கு மார்க் வரும்னு நினச்சிருந்தேன், இப்போ கம்மியாக தான் வருது, இதுக்கப்புறம் நான் எங்கே போய் ஒரு இடத்துல நான் சீட் வாங்குறது, நான் எதிர்பார்த்த காலேஜில் என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பல பேரும், டென்த்தில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், டுவெல்த்தில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரும், இன்னும் பல பேர் எப்படின்னா, இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எழுதியிருந்தேன், போய் அரசாங்க வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அதில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், இப்போ இதுக்கப்புறம் என்னோடய கனவே முடிஞ்சு போச்சு, ஏன்னா என்னோடய கனவே வந்து அரசாங்க வேலை தான், இப்போ அதிலே நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னும் போது என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சூசைட் பண்ணுறதை பார்க்குறோம். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க. இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், ப்ளஸ் கார்ட்லேயும் அதோட லிங்க் தரேன். ஏன் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதில்லை அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துருங்க. பல பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, பல பேர் இன்னும் முயற்சி செஞ்சுட்டே தான் இருக்காங்க, அது எக்ஸாம் ரிசல்ட்டு படியாக இருந்தாலும் சரி, ஏதாவது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நடக்கலை அப்படின்னா வாழ்க்கையை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட்காக போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, சூசைட் அப்படின்ற ஒரு விஷயம் என்றைக்கும் தீர்வாகாதுன்றது முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன்னா சூசைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, இதோட உங்களோட வாழ்க்கை இந்த சூசைட் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. சத்தியமாக எழுதி தர, நீங்கள் எங்கே விடுறீங்களோ அது நிச்சயமாக அடுத்த பிறவியில் தொடரும். நீங்கள் இப்போ வேணால் முடிச்சுக்கலாம், ஆனால் அடுத்த பிறவியில் திரும்ப இதே தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அப்போ என்னென்னா, நீங்கள் அனுபவித்து கடக்கணுமே தவிர, இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கணுமே தவிர, சூசைட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. எல்லாருக்குமே கஷ்டம் என்பது இருந்துகிட்டு தான் இருக்குது, அது எவ்வளோ பெரிய மகான்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கஷ்டம் என்பது இருந்துகிட்டே தான் இருக்குது. அது எப்படி நம்மளுக்கு வழி இல்லாமல் நடத்திக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இப்போது நீங்கள் சரணாகதி, அதனால தான் சரணாகதி சொல்கிறாங்க. சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா என்ன, முழுக்க முழுக்க இறைவன் பார்த்துப்பார், இறைவன் மேலே நம்ம அந்த ஒரு பாரத்தை போட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருந்துடும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, அது உங்களுக்கு நடக்கணும்னு இருக்குது, நடந்துட்டுருக்கு உங்களோட கர்மப்படி. ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, உங்களை ஒரு லட்டி வச்சு அடிக்கிறாங்க, பின்னாடி அடிக்கிறாங்க அப்படின்போது, நீங்கள் இதுவே வந்து ஒரு துணி போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வலி எப்படி இருக்கும், டாலரேட்டே பண்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதுவே வந்து ஒரு 100 ட்ரெஸ் உங்கள் மேலே போட்டிருக்கீங்க அப்படின்போது, திரும்ப ஒரு லட்டி வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வலி என்பது எப்படி இருக்கும? அடித்தது உண்மைதான், பட் வலி என்பது இருந்ததா இல்லையான்னா உங்களுக்கு அது அனுபவிக்கக்கூடிய அந்த வலி என்பது நிச்சயமாக கம்மியாக இருக்கும், அப்படி இல்லைனா சுத்தமாக தெரிஞ்சிருக்காது, நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை பொறுத்து இருக்குது. அப்போது செயல்கள் அங்கே நடந்தாலும் உங்களுக்கு வலிகள் என்பது ஏற்படுதா இல்லையா அப்படின்றது வந்து நீங்கள் இந்த இறை வழிபாடு ப்ளஸ் சரணாகதி நிலையில் இந்த மாதிரி குருமார்களை வந்து நீங்கள் கைப்பிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் என்பது உங்களுக்கு நிச்சயமாக மாறும், சூசைட் என்பது நிச்சயமாக ஒரு தீர்வாகாது. இப்போது சூசைட் அப்படின்றதும் நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு பொம்மை தரேன், ஒரு டெட்டி ஒன்று தரேன். இப்போ அந்த டெட்டி வந்து நான் காசு போட்டு வாங்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், எதுனா நீங்கள் பயன்படுத்திங்க, கிஃப்டாக பண்ணியிருக்கேன், நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ அது ஏன் முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கத்தி வச்சு குத்தி கிழிச்சு உள்ளே இருக்க பஞ்செல்லாம் எடுத்து வெளியே போட்டிங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு மனம் வலி ஏற்படும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் நான் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய காசு போட்டு நான் வாங்கி நீங்கள் சந்தோஷமாக விளையாடட்டோன்ட்டு நான் கொடுத்த ஒரு விஷயத்தை, சந்தோஷமாக நீங்கள் இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் முன்னாடியே குத்தி கிழிச்சு தூக்கி போட்டிங்க அப்படின்னா எனக்கு வலி என்பது நிச்சயமாக ஏற்படும். அப்போ அதே மாதிரி தான் இந்த உடல், இந்த சரீரம் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, நாளைக்கு முடியக்கூடிய பிரச்சனையாக இருக்கும், அதுக்கு போயிட்டு நம்ம வந்து சூசைட் பண்ணிவிட்டு இதோட என்னோடய வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், இதுதான் என்னோடய தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க, நிச்சயமாக தீர்வாகாது, கடும் கோபத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடம்பை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு திரும்பவும் அவங்கக்கிட்ட கொடுக்கணும், அந்த உடம்பை திரும்ப கொடுக்க போகிறோம். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இந்த உலகத்தில் இந்த உடம்பை வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியுமோ நீங்கள் வாழ்ந்துக்குங்க.
இப்போ ஜீவசமாதி அடைகிறாங்க அப்படின்னா அது கான்ஷியஸ்னஸாக பிரிக்கிறாங்க உடம்பை, உடம்புலேருந்து உயிரை வந்து அவங்க கான்ஷியஸாக பிரிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படியா, வலி ஏற்படுதுன்ன உடனே நீங்கள் உங்களோட உடம்புலேருந்து உங்களோட உயிரை மாய்ச்சிக்கிறீங்க அப்படின் போது நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் இதை விட பெரிய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இப்போ இந்த இடத்துல விட்டாலும் இன்னொரு இடத்துல மீண்டும் தொடரும். அப்போ சூசைட் என்பது நிச்சயமாக ஒரு தீர்வாகாது. இறைவன்கிட்ட உங்களுக்கு ஏற்படக்கூடிய வழிகளை நீங்கள் சொல்லி அழுதிங்கனாலே போதுமானது, உங்களோட வழிகள் நிச்சயமாக குறையும். அதனால தான் தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தர்மம் பண்ணிங்கன்னா நீங்கள் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு சில செயல்கள் நடந்துட்டு இருந்தாலும் அது மாற்றம் அடையும். சத்தியம் பண்ணி தராரு யார், வள்ளலார். இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சு தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணிட்டோம், அதோட வழிகள் இப்போ ஏற்படுது. ஆனால் இப்போ அந்த வழியை டாலரேட் பண்ணிக்க முடியலன்றனால தான் நம்ம அந்த மாதிரி ஒரு டிசிஷனுக்குள்ளே போகிறோம். அப்படின்போது நீங்கள் தர்ம வழிகளில் செல்ல செல்ல என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட வழிகள் என்பது நிச்சயமாக குறையும். அதனால தான் அகத்தியர் என்ன சொல்கிறாரு, தர்மத்தின் வழியில் செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் பண்ணுறாரு. அப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கர்மத்தின் அடிப்படையில் ஏற்படுது. அந்த வழிகள் குறையணும் அப்படின்னா நீங்கள் தர்மத்தின் வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ எந்த பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்படின்ற ஒரு நொடிக்குள்ளே மாறிடும். நீங்கள் அதுக்காக ஆனால் வெயிட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட உயிரை மாய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக தீர்வாகாது. கணக்கம்பட்டியார் சித்தரை கூட நீங்கள் பாருங்கள், காலில் அவருக்கு புண்ணு இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சுற்றி அந்த கட்டு தான் போட்டுட்ருப்பாங்க. வரக்கூடிய ஒருத்தவங்கள யாரையாவது வந்து மெடிக்கல்லேருந்து வந்தாங்க, டாக்டர் யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பார்க்க சொல்லுவார். அவருக்கே அவர் சரி பண்ணிக்கல, ஆனால் வேறு யாராவது ஒருத்தவங்க டிவோட்டி அவரோட டிவோட்டி வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவார், பல விஷயங்கள் அற்புதங்கள் பண்ணியிருக்கிறாரு. கேன்சர் பேஷண்ட்டு கேன்சரை குணமாக்கியிருக்கிறாரு. உடம்பு ஃபுல்லாக பருவோடு வந்த ஒருத்தருக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் என்னமோ அந்த பருவம் எல்லாத்தையுமே வந்து போக்குனாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் அற்புதங்கள் மிகப்பெரிய லெவலில் நிகழ்த்துவாங்களே தவிர, ஆனால் அவங்களுக்கு அவங்க ஏன் சரி பண்ணிக்கல, அவ்வளோ பேரோட நோய்களை தீர்த்தவர் ஏன் அவருக்கு தீர்த்துக்கல, அவருக்கு தெரியுது இந்த விஷயங்களே நம்ம அனுபவிச்சு கிடக்கணும் அப்படின்றது தெரியுது. அதே தான் ரமண மகரிஷியும். பல பிரச்சனைகள் பல பேருக்கு தீர்வு கொடுத்துருந்தாலும் அவருக்கான கேன்சரை அவர் குணப்படுத்திக்கல, ஏன்னா அவருக்கு தெரியும் அதை நம்ம அனுபவிச்சு கடக்கலாம் அப்படின்ட்டு. அப்போது இந்த உடலில் எனக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அதனால் நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிக்கலையே. அவங்களுக்கு தெரியுது இந்த விஷயத்தை நம்ம கடந்து தான் போய் ஆகணும்ட்டு அவங்க கடந்து போகிறாங்க. அப்போது இந்த பக்குவத்தை உங்களுக்கும் நீங்களும் கொண்டு வரணும், உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும். ஓகே, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நடக்குது, நம்ம இதை கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருணும். அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே கடந்து போகும். ஏன்னா ஒரு எண்ணங்கள் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அதுக்கு ஏற்படக்கூடிய அந்த நேர காலம் என்பது, அது கடந்து போகக்கூடிய நேர காலம் என்பது ஒரு அரை வினாடி டு ஒரு வினாடி தான், அடுத்த எண்ணங்கள் திரும்ப மாறிக்கும். அப்போது அழகாக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. புதுப்பேட்டை படத்தில் கூட ஒரு பாட்டு ஒன்று வரும், ஒரு நாளில் வாழ்க்கை இங்கு எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது, எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்னும் பூமி இன்னும் பூ பூக்கும். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு நாளில் வாழ்க்கை எங்கேயுமே போயிட போகிறதில்லை, மறுநாள் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா அதில் துன்பம் தேயுமே தவிர நிச்சயமாக தொடராதுன்றாரு. அப்போது நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நீங்கள் தொடர்ந்துட்டுருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க, பட் அந்த பிரச்சனை என்பது முடிவுக்குள்ளே தான் போயிட்டுருக்கும், துன்பம் தேயுமே தவிர நிச்சயமாக தொடராது. எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், எத்தனையோ கோடி கண்ணீர் இந்த மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்னும் பூமி இன்னும் பூ பூக்கும்ன்றார். அப்போது நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, என்ன தான் நீங்கள் பிரச்சனைகளுக்குள்ளே இருந்தாலும் இந்த உலகம் என்பது, இந்த பிரபஞ்சம் என்பது தொடர்ந்து அதோடய வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் இங்கே வரீங்க போகிறீங்க அவ்வளோதான், இங்கே வரீங்க போகிறீங்க அவ்வளோதான். அப்போ என்னென்னா, இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த உடம்போட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கணுமே தவிர நீங்கள் சூசைட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்றாங்க. அப்போ என்னென்னா, மானிடராய் ஒரு மனிதனாக பிறக்கிறதே மிகப்பெரிய ஒரு அரிதான விஷயம். அதுலேயும் அரிது என்னது, கூன் குருடு செவிடி நீங்கி பிறத்தல் அரிது. அப்போ இதை எதுவுமே இல்லாமல் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அரிதான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எத்தனையோ உயிரினங்கள் இருந்தாலும் மனித பிறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பிறப்பு, மிக கடினமான ஒரு பிறப்பு பிறந்த பிறக்கிறதுக்கு. எத்தனையோ ஜீவராசிகள் வெயிட் பண்ணிட்டுருக்கு, எத்தனையோ உயிர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்படின்னும்போது உங்களுக்கு இந்த உடம்பு கொடுத்து இங்கே அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் உயிரை மாய்த்துக்கொள்வதில் நிச்சயமாக இறங்கக்கூடாது, அது மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கடந்து செல்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், வாழ்க்கையை நிச்சயமாக மாறும். தர்மத்தின் வழியில் நடங்க, டோட்டலாக உங்களோட கர்மா என்பது குறையும். ஸோ இந்த விஷயத்த தெரிஞ்சுங்க, சூசைட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போவாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.